75வது இணை கூட்டுவா சங்கத்தினர் மட்டக்களப்பு நான்கு சேவா சங்கத்தினர் என்னுடைய தலைவர் தந்திருக்கின்ற ஊடகையிலான வர்த்தகத்துறையைச் சேர்ந்தனர். சத்தியத்திற்காக போரிட்ட, உண்மைக்கும் சத்தியத்துக்குமாக போரிட்டு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லுகின்ற மகுட வாசகத்துடன் இந்திய தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த தேசபிதா மகாத்மா காந்தி அடிகளவர்கள் 1948 ஜனவரி மாதம் இன்றைய தேதியிலே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இன்றைய தினத்தை நாங்கள் இங்கே அவருக்கு அகவணக்கம் செலுத்தி கொண்டாடுகின்ற வேளையிலே உலகமெங்கும் அவருடைய அந்த சத்தியாகிரக தினத்தையும் உண்மையையும் மெச்சுகின்ற வகையிலே ஆங்கிலேயர்கள் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். இவர் இறந்த பொழுது நாங்கள் இத்தனை வருடங்களாக இவருடைய உயிரை காப்பாற்றி வைத்திருந்தோம், ஆனால் இந்திய தேசம் அநியாயமாக இந்த ஒரு நல்ல உயிரை இழந்து விட்டது, இதற்கு இந்திய தேசமே பொறுப்பு கூற வேண்டும் என்று அன்று ஆங்கிலேய ஆட்சியிலே இருந்தவர்கள் கூறியிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை போன்றவைகள் எல்லாம் மக்களுக்கு விடுதலையை தேடித்தந்தன. அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு வந்து அங்கிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லுகின்றார். தாத்தா என்று சொல்லுகின்ற அந்த நிறுவனத்தினுடைய ஒரு வழக்கு சம்பந்தமாக அங்கே செல்லுகின்றார். அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் படுகின்ற தொல்லைகளையெல்லாம் அவர் பார்க்கின்றார். அவர் போன விடயங்களை அங்கே பார்க்கின்ற வேளையிலே இந்திய மக்களுக்காக, அங்கே நசுக்கப்படுகின்ற மக்களுக்காக விடுதலை வேண்டி அவர் அங்கே தன்னுடைய போராட்டங்களை தொடங்குகின்றார். அங்கே இருந்த தென்னாப்பிரிக்காவிலே இருந்த வெள்ளையர்கள் அவரை எதிர்த்தார்கள், அவரை சிறையிலே இட்டார்கள். ஆனாலும் அவர் சளைக்கவில்லை. மீண்டும் அவர் திரும்பி தாய்நாட்டுக்கு வருகின்றார். இந்தியாவுக்கும் வந்தும் அதே இதனை தொடர்ந்து தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக அவர் செயல்படுத்தி கொண்டிருந்தார். ஆகவே அந்த வகையிலே தான் ஆங்கிலேயர்கள் இவருடைய அந்த சத்தியாகிரகத்துக்கு முன்பாக எங்களுடைய ஆயுதம் வேலை செய்யாது என்ற எண்ணத்திலே எல்லாவற்றிற்கும் மேலானது இந்த உண்மையும் சத்தியமும் சத்தியாகிரகமும் தான். ஆகவே எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்க செய்கின்றோம் என்று 1947 ஆகஸ்ட் 26 இதற்கு சுதந்திர தினத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஆகவே அன்று தொட்டு இன்று எங்களுடைய இந்திய மாநிலம், அதற்கு பிற்பாடு எங்களுடைய இலங்கை தேசமும் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று 1948 பிப்ரவரி மாதம் 4 அது சுதந்திரம் பெற்றதாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்களுக்கு இன்னும் இங்கே சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று இங்கு வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவரும் அதனையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் இந்த சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினமாக இருந்தாலும் அவர்கள் அதனை கறுப்பு கொடி போராட்டமாக நடத்தி மக்கள் இன்றும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலேயே இங்கத்தையே வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய நோக்கம் அஹிம்சை ரீதியாக இங்கே எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். இப்பொழுது இந்த நாட்டிலே போதை வஸ்து பாவனை மிகவும் அதிகமதித்து கொண்டு வருகின்ற வேளையிலே எங்களுடைய மகாத்மா காந்தி சேவா சங்கம் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிர்காலத்திலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்போம் என்பதையும் கூறி இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் உடல்